ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் என் தங்கச்சியும் பர்விஷ்க்கு ஆப்பிள் பழம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனோம். போகிற வழியில் என்னோடய செருப்பு வந்து பிரிஞ்சிருச்சு. அதனால் ஃபஸ்ட்டு செருப்பு கடைக்கு போய் செருப்பு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். அதில் நிறைய ஸ்லிப்பர்ஸ் இருந்துச்சு, ஆனால் அதில் எனக்கு அது அவ்வளோவா எதுவும் பிடிச்ச மாதிரி இல்லை. எல்லாமே ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் நார்மல் செருப்பு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நார்மல் செருப்பை பார்த்தேன், அதுவே ரேட் அதிகமாக இருந்துச்சு. சரி அப்போ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 250 போல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறம் அதில் வந்து எனக்கு ஒரு மாடல் பிடிச்சிருந்துச்சி. அந்த மாடலில் வந்து வேறு கலர் எடுத்துகிட்டு வர சொன்னேன் அந்த பையனை. அப்புறம் அந்த பையன் போய் எடுத்துகிட்டு வந்தான். ஃபைனலாக எனக்கு இந்த ப்ளூ கலர் செருப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் அதை எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ஸ்லிப்பர் எல்லாம் எடுத்துகிட்டு நேராக வந்து பழக்கடைக்கு போயிட்டோம். பழக்கடையில் போய் ஒரு கிலோ ஆப்பிள் அண்ணா எவ்வளோ அப்படின்னு கேட்குறேன். அவர் 300 ரூபா அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா போன வாரம் ஒரு கிலோ ஆப்பிள் 200 ரூபாய்க்கு வாங்கினா இந்த வாரம் 300 ரூபான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், என்னவா பண்ண விலைவாசியில் அவ்வளோ ஏறி இருக்குது, நாங்கள் என்னமா பண்ண அப்படிங்கிறாங்க அவங்க. சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்விஷ்க்கு நல்ல ஆப்பிளாக பார்த்து எடுத்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஆப்பிள் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது பக்கத்தில் ஒரு பேக்கரி இருந்துச்சு. தங்கச்சி வந்து அங்கே ஸ்வீட் வாங்கி கொடுங்கக்கா அப்படின்னா, சரி வாங்க வா அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அங்கே போனால் கேக்கெலாம் எதுவுமே இல்லை, இப்போ தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்னாங்க. இந்த ஸ்வீட் மைசூர் பாக்கு ஸ்வீட் இருந்துச்சு. சரி அண்ணா அதில் ஒரு மைசூர் பாக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அதோடய விலை எவ்வளோ அப்படி கேட்குறோம். அந்த அண்ணன் இருமா எடை பார்த்து தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் ஒரு பீஸ் எடுத்து எடை பார்த்தாங்க. அதை பார்த்துட்டு இந்த ஒரு பீஸ் 30 ரூபாமா அப்படின்னாங்க. என்னென்னா 30 ரூபான்னு சொல்கிறீங்க? ஆமாம்மா, இந்த மைசூர் பாக்கு 10 ரூபா, இந்த மைசூர் பாக்கு 30 ரூபா அப்படின்னாங்க. அந்தால எங்கள் மைசூர் பாக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு பொரி பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.